வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலேருந்து பிரியங்கா பேசுகிறேன். ஸோ எஸ்டிடி எக்ஸாம் 21/7/2024 அன்று எக்ஸாம் வந்து நடைபெற்றது. ஸோ அந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் 5 சப்ஜெக்டுமே இன்னைக்கு உண்டானது நடந்தது எஸ்டிடி எக்ஸாம். ஸோ செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கு உண்டானது. ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ஏன்னா இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டீச் பண்ணதும் சரி அது கொடுத்த மெட்டீரியல்ஸும் சரி 30க்கு 30 கேள்விகள் அதே மாதிரி கேட்கப்பட்டது. அதனால் நான் ரொம்ப மிகவும் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் வந்து அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் வந்து நான் இன்றைக்கி என்னென்னன்றது நான் சொல்லிடுறேன். ஸோ கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் வந்து எடுத்து நான் இன்றைக்கி என்னன்றது நான் சொல்லிடுறேன். 61th question. So 61th question வந்து பார்த்தீங்கன்னா ஹீ ட்ரைட் ஹிஸ் லவுடஸ்ட் மோஸ்ட் ஃப்ரைட்டனிங் கோயட் கால். ஸோ இந்த கோயட் அப்படின்னாலே அதோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோயட்னாலே இட் இஸ் அ வைல்ட் டாக். ஸோ வைல்ட் டாக்னு என்னது, இட் இஸ் அ டைப் ஆஃப் அ அனிமல். ஸோ வைல்ட் டாக் தான் அதோட மீனிங்கே. ஸோ கோயடோட மீனிங் என்ன, ஆப்ஷன் ஏ வைல்ட் டாக். 62 வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டட் வேர்ட் கேம் கார்டர். ஸோ கேம் கார்டர் எப்படி பிரிப்பீங்க, ஆப்ஷன் டி கேமரா பிளஸ் ரெக்கார்டர். 63 வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த எல்லோ பெபிள்ஸ் டான்சிங். ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த போயம்லேருந்து வந்திருக்குன்னா இந்த ரிவர் அப்படின்ற போயம்லேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த எல்லோ பெபிள்ஸோட போயட்டிக் டிவைஸ் என்னன்றது கேட்டுக்காங்க, இட் இஸ் அ இமேஜினரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க, அந்த பேசேஜ்லேருந்து ஒரு 3 க்வெஸ்சன் டைப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. 64 க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா த ட்ரெயின் ட்ராவல் கவர்ஸ். ஸோ த ட்ரெயின் ட்ராவல் எந்த அளவுக்கு கவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா 208 செப்பன்டைன் கர்வ்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். 65 வாட் மெஸ்வரைசஸ் த ட்ராவலர்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ த ட்ரெயின் ஜேர்னி ஃப்ரம் மேட்டுப்பாளையம் டு உதகமண்டலம். ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். 66 க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா விச் இஸ் ரீடெயின் ஆஸ் அன் எக்ஸலண்ட் அட்ராக்ட் to his train. Option A, vintage steam locomotive. இதுதான் சரியான ஆன்சர். இந்த பாஸும் நீங்கள் படித்து பார்க்கும்போது இதுலேருந்தே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 3 க்வெஸ்சன் உண்டான ஆன்சர் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கெயின் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு எஸ்ஜிடி இங்கிலீஷ் ரொம்பவே ஈஸியாக கேட்கப்பட்ட கேள்விகள் இதெல்லாமே. 67 வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் டைப் ஆஃப் க்வெஸ்சன், எது வந்து தவறான விடை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிக் அவுட் த கிராமட்டிக்கலி ராங் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. ஸோ எது ராங் அப்படின்னா ஆப்ஷன் சி, மை ஃபாதர் ஹேஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் வேலு எஸ்டர்டே. ஸோ அது கரெக்டான ஆன்சர் என்னன்னா மை ஃபாதர் ஹேஸ் ரிட்டர்ன் பேக் டு வேலு எஸ்டர்டே. ஸோ பேக் டு அப்படின்னு மாற்றி ஃப்ரம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மிக தவறான விடை. 68 சூஸ் அ கரெக்ட் பேர் ஆஃப் வேர்ப்ஸ் தட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ அருணா டேஷ் ஈகர்லி. ஸோ அருணா was waiting eagerly. So option A is the correct answer. 69 பாருங்க, the underlined letter in the word yawled. So yawled அப்படின்னா என்ன மீனிங், இட் இஸ் செமி வவல். ஸோ செமி வவல்னாலே லாஸ்டாக வந்து நம்ம ஒரு வேர்டு இருக்குன்னா அதுக்கு உண்டான லாஸ்டாக கான்சனன்ட்லேயோ இல்லை லாஸ்டாக வவ்வல முடியுது செமி வவல். ஸோ யால்டு ஒய் ஆரம்பித்த செமி வவல், டபிள்யூ ஆரம்பித்த செமி வவல். நீங்கள் ஒய் ஸ்டார்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன போட்டுக்கலாம், செமி வவல்ங்கிறது கன்சிடர் பண்ணிக்கலாம். 70 வால்டர் டி லா மெலோ மேரி வாஸ் நாட் அன். ஸோ இவர் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அப்படின்றது இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். 71 கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூசிங் த கரெக்ட் ஆப்ஷன் இன் த லிஸ்ட். ஸோ அ டேஷ் ஆஃப் ஃபிஷ் ஸ்வாம் பாஸ்ட் அவர் போட். ஸோ ஷவுல். ஸோ SHOAL ஷவுல் தான் கரெக்ட் ஆன்சர். 72 விச் இஸ் த ஃபோர்த் சிலம்பிக் வேர்ட் யூனிவர்சிட்டி. ஆப்ஷன் ஏ யூனிவர்சிட்டி. ஸோ யூனிவர்சிட்டி. ஸோ 4 தான் வரும். 73 விச் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ஹேஸ் அன் எரர். ஸோ ஆப்ஷன் சி, த மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் தட் ஹீ மைட் பே த ஃபைன். ஸோ ஹீ மைட் பே வராது, ஹீ மஸ்ட் பே தான் வரும். ஸோ மைட்டுங்கிறது மஸ்ட் தான் வரும். 74 பாருங்கள், பிக் அவுட் த இடியம் விச் டஸ் நாட் மேட்ச். ஸோ இடியம் வந்து எதுவும் மேட்ச் ஆகலை அப்படின்றது உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் மேட்ச் ஆகலை, எ போல்ட் ஃப்ரம் த ப்ளூ.
ஏ போல்டு ஃப்ரம் த ப்ளூக்கு வந்து என்ன கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அ கம்ப்ளீட் சர்ப்ரைஸ் த மீனிங், பட் இங்கே எக்ஸ்பெக்டட் நியூஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இது தவறானது. 75, ஃபைண்ட் அவுட் த வேர்ட் கரெக்ட் வேர்ட் என்டிங் வித் அ கான்சனன்ட் சவுண்ட். ஸோ பேர்டு, ஸோ வேர்ட் ஷூ பார்த்தீங்கன்னா இ முடிது, ஸோ அது வவல். ட்ரீ இ முடிது வவல். பியூட்டி இ முடிது வவல். ஸோ பேர்டு டி முடினால இஸ் அ கான்சனன்ட் சவுண்ட். 76 பாருங்க, பீகாக் ஓட லாங் வவல் என்னன்னா பீகாக். ஸோ பி இ தான் வந்து லாங் சவுண்ட். 77 வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் ஓட கரெக்டான ஒரு காம்பினேஷன் விஷயம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ப்ளீச்சிங் ஐஎன்ஜி சேர்ந்தாலே இஸ் அ ஜெரண்ட். ஸோ ஒன்று நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், ஜெரண்ட் பிளஸ் நவ், ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். 78, choose the best option which gives the appropriate meaning of the idiom bad egg. So bad egg nale vandu oru ketta abhiprayam ulladhan, oru bad behavior ulladhan. So neenga automatically option A choose panikalam, he was a man of bad behavior. 79 parunga, top flight. So top flight na nam nanachukodadha na aagayathula mele parakkuradhu nanachukodadhu, is a imaginative idea. So uyirnda ennam, uyirnda dreams, imagination dreams. Ambedkar இமேஜினேட்டிவ் ட்ரீம்ஸ். டாப் ஃப்ளைட்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினேஷன், ஸோ இமேஜினேஷன் ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பார். டாப் ஃப்ளைட் இஸ் நத்திங் பட் இமேஜினேட்டிவ் ஐடியா. 80, மேட்ச் தி ஃப்ரேசல் வேர்ட்ஸ் வித் யர் மீனிங். ஸோ ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ புட் ஆன்னாலே என்னது வியர், போட்டுக்கிறதும் புட் ஆன். ப்ளோ அப், ப்ளோ அப்னாலே எக்ஸ்ப்ளோர். கால் ஆன், கால் ஆன் நானே ரெக்குவர், ஸோ ரெக்வாரிட்டி, ரெக்வயர்ட் கால் ஆன். பிரேக் ஆஃப், பிரேக் ஆஃப்னாலே ஃபினிஷ், ஸோ முடிஞ்சு போகிறது தான் பிரேக் ஆஃப். நெக்ஸ்ட் பாருங்க 81. ஸோ 81 பாருங்க, ரைட் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ரன்னர் அப். ஸோ ரன்னர் அப்னாலே ரன்னர்ஸ் அப்பு தான் வரும், ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். 82, இட் இஸ் அ பீஸ் ஆஃப் கேக். ஸோ பீஸ் ஆஃப் கேக்கோட சென்டென்ஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணி கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, த லாங்குவேஜ் இங்கிலீஷ் கேன் பி அக்கம்ப்ளிஷ்டு வெரி ஈஸிலி. ஸோ ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஏன்னா பீஸ் ஆஃப் கேக்னாலே அது ஒரு இங்கிலீஷ் சம்மந்தமான ஒரு லாங்குவேஜ் வேர்ட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ ஈஸியான வேர்டு இது. 83 பாருங்க, த டேஷ் ஆஃப் த சென்டென்ஸ் இஸ் ஆல்வேஸ் அ நவுன் ஆர் அ வேர்ட், வேர்ட்ஸ் தட் கேன் டேக் த பிளேஸ் ஆஃப் அ நவுன், சப்ஜெக்ட் ஆஃப் அ சென்டென்ஸ். ஸோ ஒரு சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் தான் நவுன் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ சப்ஜெக்ட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. 84, ஹூ இஸ் கால்ட் ஆஸ் அ ஃபேமஸ் ரைட்டர் ஆஃப் இந்தியன் சில்ட்ரன். ஸோ ரஸ்கின் பாண்ட், ரஸ்கின் பாண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா அந்த 9th புக்கு 8th புக்கில் அந்த ரஸ்கின் பாண்ட் பற்றி நிறைய கேட்டிருப்பாங்க, புத்தி ஆத்தரில் ரஸ்கின் பாண்ட் பற்றி கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்டே பார்த்தீங்கன்னா இந்த ரஸ்கின் பாண்டை பற்றி நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன், இதை கண்டிப்பாக நீங்கள் கோத்ரூ பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வியாக இருக்குது. 85, ஸோ கனெக்டர் டேஷ், ஹீ இஸ் 90 இயர்ஸ் ஓல்ட், ஹீ இஸ் இன் த பிங்க் ஆஃப் ஹெல்த். தோ ஹீ இஸ் 90 இயர்ஸ் ஓல்ட், ஹீ இஸ் இன் த பிங்க் ஆஃப் ஹெல்த். 86 பாருங்க, நேஷ்னல் சயின்ஸ் டே. ஸோ என்னைக்கு நேஷ்னல் சயின்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா February 28. 87, ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் வேர்ட் எண்டிங் வித் டிப்தாங்ஸ். ஸோ ஸ்னோ இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் சி ஸ்னோ த கரெக்ட் ஆன்சர். டிப்தாங்ஸ் இதோட எண்டிங் இது. 88, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிக் அவுட் த இடியம் விச் டஸ் நாட் மேட்ச் வித் இட்ஸ் மீனிங். ஸோ கரெக்டான மீனிங், ஆக்சுவலி பிளாக் ஷீப் அப்படின்னாலே பாருங்கள், டு பி த காமனஸ்ட் லைக் அது. ஸோ பிளாக் ஷீப்னாலே கருப்பாடு. ஸோ கருப்பாடுக்கும் காமனருக்கும் வித்தியாசம் நிறையவே இருக்குது. ஸோ இது ரெண்டுமே டஸ் நாட் மேட்ச் இட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். 89, கலீவர் மேனேஜ் டு ரீச் த லேண்ட் ஆஸ் ஹீ வாஸ் டேஷ் அ ஸ்விம்மர். ஸோ கலீவர்ஸ் ட்ராவல் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு போஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இது ஈஸியாக எழுதியிருக்கலாம், ஈஸ் அ ஸ்விம்மர். 90 பாருங்க, அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் யூஸ்டு வென் ப்ரொனவுன்சிங் அ பர்டிகுலர் வேர்ட் ஆர் சிலபிள் இஸ் டேஷ் ஸ்ட்ரெஸ், ஆப்ஷன் ஏ ஸ்ட்ரெஸ். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான வேர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழுத்தம் கொடுத்து ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் அ ஸ்ட்ரெஸ். நிறைய பேர் ப்ரெஷர்னு எழுதியிருப்பீங்க. ஸோ தட் இஸ் ஆட் அ ப்ரெஷர், ஆப்ஷன் ஏ இஸ் அ ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த 30 கேள்வியுமே வந்து பார்த்தீங்கன்னா SGT-ல இங்கிலீஷ் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியாக, ரொம்ப அழகாக க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது,
ரொம்ப ரொம்ப கடினம்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 30